ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? நான் உங்கள் அப்துல் வஹாப், ஜெனரல் ட்விட்டர்லேருந்து. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் ஆப் தான் காப்பி ட்ரேடர். இந்த ஆப்பு பேர், அப்ளிகேஷன் பேர் FBS காப்பி ட்ரேடர். இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்றது அது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? அதாவது இந்த அப்ளிகேஷன் பற்றி ஃபஸ்ட்டு நான் 15 days நான் ஸ்டடி பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, ட்ரேடிங் தெரியாதவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய பிஸ்னஸுடைய க்ரோத் ஆக முடியும் அவங்க, சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே லெஃப்ட் சைடில் இருக்க பாக்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ நான் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டெபாசிட்டு லெஃப்ட் சைடு இருக்குது, 0.76 cents தான் இருக்குது. ரைட் சைடில் இருக்குது -2.43 cents, மைனஸில் இருக்குது. ஏன்னா நான் இந்த ட்ரேடிங்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணதே நான் வெள்ளிக்கிழமையே இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, $16. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா டெபாசிட்டு கீழே லெஃப்ட் சைடு $16 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஈக்விட்டி 13.67 இருக்குது, சரிங்களா? நான் யாரை ட்ரேடராக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னா பீர்ஜூன் தான் என்னுடைய ட்ரேட் நேம்காரன், பீர்ஜூன். ஸோ இவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் ஏன் இவரை தேர்ந்தெடுத்தேன்றது உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன், சரிங்களா? தெரியாதவங்க இந்த ட்ரேடிங் அப்ளிகேஷனை பற்றி, காப்பி ட்ரேடை பற்றி தெரியாதவங்க இதை பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்கிறனா யாரை நீங்கள் சூஸ் பண்ண முடியுன்றது, எந்த ட்ரேடரை சூஸ் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்களுக்கு காப்பி செய்ய முடியுன்ற, சரிங்களா? வாங்க, கீழேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பாக்ஸ் இருக்குது, அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ரெண்டாவது பாக்ஸு, அதை நான் டச் பண்ணுறேன். இது இன்வெஸ்டர் லிஸ்ட்டு, இதுதான் இன்வெஸ்டர் லிஸ்ட்டு பாருங்கள். இன்வெஸ்டர் லிஸ்ட்டு ஒரு 1000 மேலே இருக்கும், எபோ 1000 மேலே இன்வெஸ்டர் இருக்காங்க, இது ட்ரேடர் இருக்காங்க. நம்ம இவங்களை தான் இன்வெஸ்டர், இவங்ககிட்ட தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், SHKN ஒருத்தங்க இருக்காங்க, இவங்களை டச் பண்ணிட்டேன். இவங்களுடைய பார்க்கலாம் அவங்க எத்தனை இன்வெஸ்டர் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் காப்பி பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியும். இங்கே மேலே SHKN கீழே இருக்கு பாருங்கள், அது இன்வெஸ்டர் ஃபண்டுன்ட்டு அவங்க இன்வெஸ்டர் பண்ண $1,540.41 அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்ணது நம்ம மாதிரி ஆளுங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்குது காப்பியர்ஸ், இந்த 138 பேர் அவங்க இவங்கக்கிட்ட காப்பியராக இருக்காங்க, சரிங்களா? அவங்க ஓப்பன் பண்ணது அக்கௌண்ட்டு லைஃப் டைம், அதாவது 782 ஆயிருக்கு அவங்க ஓப்பன் பண்ணி. அப்படி கீழே வரும்போது க்ளோஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் அவன் டீட்டெயில்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க டீட்டெயில்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அவன் லாஸ் ப்ராஃபிட்டே 43.53% காமிச்சிருக்கான். பட் இவன்ட்டு ரிஸ்க் இருக்குது, லாஸ் பாயிண்ட்டும் ஜாஸ்தி காட்டுறான், சரிங்களா? நமக்கு லாஸ் ஆகக்கூடாது, அந்த மாதிரியால் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆனாலும் இவன் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டில் ரேஞ்சுன்னு நிற்கிறான், சரிங்களா? அவங்க அது ஃபஸ்ட் ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், ட்ரேடிங் ட்ரேடர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனே அவனை சொல்லுது இவன் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட பாருங்கள், இங்கே ரைட் சைடில் பாருங்கள், க்ரீன் மார்க்கில் 1588% அவன் ரிட்டர்ன் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. அது கீழே இருக்காங்க பாருங்கள், 138. இதுதான் அத்தனை பேர் காப்பி பண்ணாங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா எப்படின்னா எத்தனை பேர் அதிகமாக காப்பி பண்ணியிருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் செலக்ட் பண்ணணும், சரிங்களா? அது கீழே இருக்காங்க பாருங்கள், 173 பேர் இருக்காங்க. கேப்ஷன் ஜாக் ஷாப்ரோ தான் இவர், பட் பேர் எது வேணும் கொடுத்துக்கலாம், அது இம்பார்ட்டண்ட் இல்லை. பார்க்கலாம் இங்கே பாருங்கள், இன்வெஸ்டர் ஃபண்டு $2,028.42 தான், ஆனால் காப்பீர் மாத்திரம் 173 பேர் இருக்காங்க. இவர் அக்கௌண்ட் லைஃப் டைமு 13 days, அதாவது இவர் புதுசாக தான் வந்திருக்காரு. அப்போ இவருக்கு இதை பற்றி அதிகமாக
அறிவு இருக்காது, அதாவது இதை பற்றி அதிகமாக டீட்டெயில்ஸ் இருக்காது. சில டைம் இவர் லாஸ் பண்ணலாம், புதுசாக வந்திருக்கனால கொடுத்துருக்காங்க. பாருங்கள் அவருடைய லாஸ் டீட்டெயில்ஸில் க்ளோஸ் ஆர்டர் டோட்டல் அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஃபிட் 66.20% தான் அவர் ப்ராஃபிட் கொடுக்குறார். அவர் லாஸ் காமிச்சிருக்கிறது 33.80 சரிங்களா. பட்டு இவரும் கரெக்டுன்னு சொல்ல முடியாது, அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி யார் மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. இது வந்துட்டு கீழே பார்க்கும்போது இவர் சொல்கிற இவர் என்னென்ன அவருடைய என்னென்ன இருக்குது அதெல்லாம் சொல்கிறாரு. சோப் ஃபர்ஸ்ட் அண்ட் சேஃப்டி ஃபர்ஸ்ட், ப்ளீஸ் ஃபாலோ மினிமம் $100, என்ஜாய் யுவர் ப்ராஃபிட் வித் கேப்ஷன் ஜாப் சப்ரோரோ அப்படின்னு கொடுத்துருக்காரு. அவருடைய ஒரு கமெண்ட் அங்கே கொடுத்துருக்காரு. வேணும்னா இவற்றை நம்ம காப்பி பண்ணுறதாருனா கீழே ஸ்டார்ட் காப்பிங் இருக்குல்ல அங்கே டச் பண்ணுறோம். டச் பண்ணோடனே இன்வெஸ்டர் அமௌண்ட்டுன்னு வரும், அதுக்கு மேலே பாருங்கள் ஃபண்ட் அவைலபிள் 0.76, அதாவது மினிமம் $1 இருந்தால் தான் இவருக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். மெட்டு என்னால் இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட வேறு ஒரு இன்வெஸ்டர் மேலே நான் போட்டேன். ஆனாலும் $1 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஓகே இன்வெஸ்ட் ஆகாது. இது கீழே கமிஷன் கொடுத்துருக்காங்க, கமிஷன் 5%, கமிஷன் 5%, ப்ராஃபிட்லேருந்து அவங்க 5% அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. இல்லை எனக்கு இவ்வளோ தான் இருக்கணும், எனக்கு $1 எனக்கு 10 சென்ட் தான் நான் லாஸ் அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு ப்ராஃபிட் 15 சென்ட் வேணும் இல்லை 20 சென்ட் வேணும்னா அங்கே போட்டுக்கலாம் ஸ்டாப் லாஸில் 0.10 சென்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பேக் வந்துட்டு டேக் ப்ராஃபிட்டில் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் டேக் ப்ராஃபிட்டில் 0.20 சென்ட் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதை கொடுத்துட்டு நம்ம அங்கே கீழே பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் $1.20. ஸோ இவ்வளோ நம்ம வந்தோடனே ஆட்டோமேட்டிக் நம்மளை ட்ரேடிங்கில் நம்மளை எக்ஸிட் ஆகிட்டோம். இது நான் ஸ்டார்ட் காப்பி கொடுக்குறேன், காப்பி ஆகாது பார்க்கலாம் ஓகேங்களா. ஸ்டார்ட் காப்பி கொடுத்தேன், இல்லை காப்பி ஆகலை, ஏன்னா நாட் என் அவுட் மணி டு ஸ்டார்ட் காப்பிங். ஸோ இப்படி தான் நாட் என் அவுட் வந்திருக்கு. இப்போ டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லுது, இப்போ நான் இவர்கிட்ட நான் டெபாசிட் பண்ண மாட்டேன். ஸோ பேக் வந்துடுறேன். இவ்வளோ தான் நண்பர், நம்ம எப்படி ஒருத்தங்க காப்பி ட்ரேடர் தேர்ந்தெடுக்கணுன்ட்டு எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து வாங்க டாலர் மூணாவது ஆப்ஷன்ஸ் வந்தான் டாலர். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டு 0 தான் இருக்குது, 0.76 தான் இருக்குது. இது டெபாசிட் பண்ண முடியாது. வாங்க நான் விட்ரா இதுவரையும் எடுக்கலை, நான் டெபாசிட் பண்ணதை பார்க்கலாம். டெபாசிட்டு இந்தந்த மெத்தடில் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க கார்டு சரிங்களா. ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இல்லை, நான் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பண்ணலை. அதாவது எனக்கு கிடைத்ததே டெபாசிட்டு பண்ணதெல்லாம் கொடுத்துருவாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே இருக்குது கார்டு பே $10 பண்ணியிருக்கேன், மற்றதெல்லாம் ஆகலை. ரெட் இங்கில் லெஃப்ட் சைடில் வர்றது க்ரீன் இங்க்லாம் ஆனது, லெஃப்ட் சைடு வர்றதெல்லாம் ரெட் இங்கில் வர்றதெல்லாம் ஆகாதது, அதாவது பேமெண்ட் சக்ஸஸ் ஆகாது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இருக்குது நம்மகிட்ட ஒரு இந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது, இப்போ அங்கே ப்ரொமோ ஆர்டர் கிஃப்ட் பாக்ஸு. இதில் இன்னும் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துங்க. நம்மகிட்ட பணம் இருந்துச்சுன்னா நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அப்போ இங்கே வந்து FBS நியூ இயர் 2021 நம்ம டச் பண்ணணும்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம இன்வெஸ்ட்டை நம்ம வெயிட் ஃபார் ரஃப்லிங் வெயிட்னு காமிக்குது. பட் நம்பர் ஆஃப் டிக்கெட் கட் யுவர் ரோலிங் இல்லை, என்னுடைய கிஃப்ட் வரல. இதில் அப்பப்போ கிஃப்ட்லாம் அனுப்பிச்சுட்ருப்பாங்க, கிஃப்ட் நம்ம $10 $20 $50 இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்புவாங்க, இன்றைக்கி வரலை. வாங்க இனி ரைட் சைடு போனால் நம்மளுடைய ப்ரொஃபைல் சார்ட்டிங் இதெல்லாம் இருக்கும். இந்த சார்ட்டு நம்ம FBI இந்த சார்ட் அவங்களுக்கு நம்ம பண்ணுறோம் சார்ட்டு. வாங்க இவ்வளோ தான்,
இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் $16, அது எனக்கு மைனஸில் தான் காட்டுது, 2.11 காட்டுது. இது நம்ம மேலேருந்து கீழே இழுக்கும்போது ஸ்க்ரோல் பண்ணி விடும்போது அது ரீஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அக்கௌண்ட்டு ரீஃப்ரெஷில் ட்ரேடிங் எவ்வளோ ஆகுதோ அங்கே அமௌண்ட்டு வேரியேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் பார்க்கலாம் ட்ரேடிங் என்ன, டேக் ப்ராஃபிட் தான் போட்டிருக்கேன், ஸ்டாப் லாஸ் போடல. எனக்கு என்னென்ன $16 போனாலும் போட்டு எனக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்ட்டு. ப்ராஃபிட்டில் எனக்கு $16 போக அதிகம்ட்டேன், டேக் ப்ராஃபிட் போட்டிருக்கேன். $8 வந்துச்சுன்னா பாருங்கள் கீழே இங்கே எனக்கு கொடுத்துருக்கேன், இன்வெஸ்டர் $16, ப்ராஃபிட் -2.717, கமிஷன் 5%, ஸ்டாப் லாஸ் நாட் ஆக்டிவேட்டட், டேக் ப்ராஃபிட் $8. $8 வந்தோடனே என்னுடைய ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இது எக்ஸிட் ஆயிரும். சரிங்களா, இந்த மாதிரி தான் இது. இது நல்ல ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணி பாருங்கள். இதிலேருந்து எதுவும் ரெஃபரல் கமிஷன் ஒன்றும் கிடைக்காது, இதே போதும். ஒரு $10 போட்டாலே நான் பீர்ஜன்ட்டு $10 போட்டேன், ரெண்டு நாளில் பார்த்தா அது $20 பண்ணி கொடுத்துருவான். சரிங்களா, இந்த மாதிரி இருக்குது. நல்ல இந்த அப்ளிகேஷன் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. உங்களுக்கு செகண்ட் பார்ட் 1 அடுத்த வீடியோவில் போடுறேன். இதோட ட்ரேடர்ஸை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறதுன்னு நான் போடுறேன். இதில் இன்னும் சில காரியங்கள் இருக்குது. ட்ரேடர்ஸில் யார் யார் என்ன பண்ணுறாங்க, கோல்டு பண்ணுறாங்களா, சில்வர் பண்ணுறாங்களா, இல்லை கரன்சி பண்ணுறாங்களா, எப்படி நம்ம பார்க்குறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். யார் பை போடுறாங்களா செல் போடுறாங்களா நம்ம பார்க்க முடியும், அவங்களுடைய கிராஃபையும் நம்ம கணிக்க முடியும், எந்த கரன்சி அவங்க பையில் போட்டுருக்காங்களா செல்ல போட்டுருக்காங்களா பார்க்க முடியும். நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோத்தான் நம்பருக்கு பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பை பை, சீ யூ.